ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம வீட்டிலே ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மேக் பண்ணது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பா தேவைப்படும். ஸோ இந்த டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் ஒன்று தேவைப்படும். ஸோ இது வந்து ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ அடி நீளம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாவோட கொஞ்சோண்ட அளவுக்கு மேலே இறக்குற மாதிரி சைஸ் கொஞ்சம் நீங்கள் அறுத்து எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி கரெக்டாக அறுத்து எடுத்துட்டேன். டப்பாவுக்கு மேலே ஒரு 1 சென்டிமீட்டர்னா 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நீ அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சு தான் தேவைப்படும். பஞ்சு வந்து கொஞ்சோண்ட அளவு இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது தான். ஸோ பஞ்சும் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம அக்வாரியம் ஸ்டோன்ஸோ இல்லை வந்து நார்மல் ஸ்டோன்ஸோ வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு இரும்பு கம்பி ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம அந்த காய்ச்சி அந்த டப்பாவிலையெல்லாம் ஓட்ட போட போகிறோம். இந்த டப்பாவில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நான் புள்ளி வைக்கிற மாதிரி அப்படியே சும்மா ஓட்ட போட்டுக்கோங்க. மூடியில் வந்து ஒரு மார்க்கர் வச்சு அந்த பைப்பு அளவுக்கு ரவுண்டு போட்டு அதையும் ஓட்ட போட்டுக்கலாம். அப்புறம் அந்த பிவிசி பைப்லேயும் நம்ம வந்து ஹோல்ஸ் போட போகிறோம். பாருங்கள், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைவ் வந்துட்டுருக்கோம். லைவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால், அக்வாரியம் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தால் வந்து லைவில் கேளுங்க. நான் வந்து எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணுறேன். இதே நான் இப்போ பேக்ரவுண்ட் ஓடுற மாதிரி நீங்களும் வந்து ஸ்கெட்சை யூஸ் பண்ணியோ இல்லை மார்க்கரை யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த இதை ஓட்ட போட்டு வரலாம். நீங்கள் வந்து சால்ட்ருங்க என்னை இங்கூட யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு ஓட்ட போடலாம். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பிவிசி பைப்பில் வந்து நம்ம கரெக்டாக ஹோல்ஸ் போடணும். அந்த மேலே கொஞ்சம் 2 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 2 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து ஓட்ட போடக்கூடாது. கரெக்டாக ஓட்ட போடணும். இப்போ வந்து எல்லாத்தையும் ஓட்ட போட்டு வந்தாச்சு. ஸோ அந்த டப்பாலையும் ஓட்ட போட்டாச்சு, மூடிலையும் ஓட்ட போட்டாச்சு, இந்த பிவிசி அந்த பைப்லையும் ஓட்ட போட்டாச்சு. மேலே அந்த கொஞ்சம் மட்டும் நான் வந்து ஓட்ட போடல. ஸோ இப்போ அந்த மேலே இருக்க அந்த பிசிராட் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம அந்த கத்தி யூஸ் பண்ணி அறுத்தலாம். இந்த அறுக்கிறப்ப கொஞ்சம் சேஃபாக அறுங்க. இதை நீங்கள் அறுக்கிறனால அறுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஸோ இதை அறுத்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் அறுக்க சொல்கிறேன். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இதை அறுத்தாச்சு. ஸோ நீ அடுத்து நம்ம அந்த மூலையில் ஹோல் போட்டுக்கெல்லாம் உள்ளோட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு நல்லாவே கரெக்டாகவே ஃபிட் ஆகுது. ஸோ நீங்கள் ரொம்ப பெரிய ஹோலாக போட்டுறாதீங்க. சின்ன ஹோலாக போட்டிங்கன்னா கூட தண்ணி வெளியில் லீக் ஆகுது. ஸோ நம்ம இதில் ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாகவே ஃபிட் ஆகுது. ஸோ நீ அடுத்து நம்ம இந்த இதுக்குள்ளே ஸ்டோன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒருக்கா கழுவிக்கோங்க. ஸோ ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த பஞ்சை உள்ளே வச்சிடலாம். பஞ்சு நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பஞ்சில் எல்லாத்தையுமே நல்லா ஒரு நல்லாவே பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைங்க. அப்போ தான் வந்து பஞ்சு நிறைய இருக்க மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ நீ அடுத்து இதுக்குள்ளே வச்சு பார்க்கலாம். ஸோ நம்ம செஞ்சுக்கிற கரெக்டாக இருக்குமான்னு. ஸோ நம்ம செஞ்சுக்கிற கரெக்டாக ஃபிட் ஆகுது. உன்னை அடுத்தது நம்ம இந்த இதுக்குள்ளே ஏர் டியூப்பை ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா, நான் எப்பவும் போல் இருக்க ஏர் டியூப்பை வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த ஏர் டியூப் பார்த்திங்கன்னா அக்வாரியம் ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நீ அடுத்து இந்த ஏர் டியூப்பை வந்து உள்ளே ஃபிட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எனர்ஜி ஏர் பம்ப்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஸோ அதோட அந்த ஏர் பம்ப்லேயும் நீங்கள் இந்த இதை வந்து அப்படியே செட் பண்ணி நீங்கள் ஓடவிடலாம். ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்டராட்ட அதுவும் ஓடும். இப்போ வந்து இந்த ஓசை உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்தது நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு அப்படியே ஏர் ஸ்டோன் வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த ஏர் ஸ்டோனை ஃபிட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பஞ்சை வச்சு அதுக்கப்புறம் இந்த மூடியை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஏர் ஸ்டோனை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி உள்ளே வச்சிடலாம்.
இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்வாரியம் அடியில் செட்டில் ஆகிருக்க எல்லா அழுக்கையும் வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து இழுத்துக்கும். ஸோ நம்ம அப்புறம் வீக்லி ஒன்ஸோ இல்லை ஒரு 3 days once வந்து அந்த ஸ்பாஞ்சை மட்டும் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தடு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பஞ்செல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் அந்த பிவிசி பைப்பை இந்த ஹோலில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனி அடுத்தது நம்ம இந்த இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இதுதான் நம்மளுடைய ஸ்பாஞ்ச் ஃபில்டரு. ஸோ இதோடைய அந்த பைப்பை வந்து நம்ம ஏர் மோட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 5 volt ஏர் பம்ப்பு, 2-way ஏர் பம்ப்பு. இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃப்ளக்கையும் மாட்டிட்டு நம்ம இந்த இது எப்படி ஓடுதுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பாஞ்ச் ஃபில்டரை இந்த இதுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ எதுக்கு நான் உள்ள ஸ்டோன்ஸ் போட சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியில் போய் அதுவே நின்றுக்கும். நம்ம வெறும் டப்பா வைக்கிறனால அடியில் போய் நிற்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சிங்கன்னா அடியில் போய் நின்றுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து அதில் ஸ்டோன்ஸ் வைக்க சொல்கிறேன். ஸோ நீ அடுத்தது நம்ம இந்த இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மாதிரியே ஒர்க் ஆகுது. அந்த அழுக்கெல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுக்கையும் எடுத்துரும். ஸோ இது வந்து ஸ்லோவாக ஒன்றாலும் நம்மளுக்கு ரொம்பவே நல்லா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இது எப்படி ஓடுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ உண்மையான ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மாதிரியே இந்த இது ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து நார்மலாக ஏர் பம்ப் வைக்கிறத விட இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்னல் ஃபில்டர் வந்து அதுலேயே வந்து ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க, அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸ்டர்னல் ஏர் பம்ப் வந்து அது மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த இது ரொம்பவே நல்லாவே ஓடுது. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. பை.